லக்னோவில் அம்பேத்கர் கலாச்சார மையத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று அடிக்கல் நாட்டினார். சிறப்பு ரயில் மூலம் உத்தரப்பிரதேசம் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் அங்கு அமைக்கப்படும் மையத்திற்கு அடிக்கல் நாட்டி உரையாற்றினார். इस लखनऊ शहर से बाबा साहब अंबेडकर का भी एक खास संबंध रहा है, जिसके कारण लखनऊ को बाबा साहब की कभी कभी स्नेह भूमि भी कहा जाता है। बाबा साहब के लिए गुरु समान बोधानंद जी और उन्हें दीक्षा प्रदान करने वाले भदंत प्रज्ञानंद जी दोनों का निवास लखनऊ में ही था और बाबा साहब बराबर आते थे। दिसंबर 2017 में जब मैं लखनऊ आया था तो बाबा साहब भीमराव अंबेडकर विश्वविद्यालय के दीक्षांत समारोह में भाग लेने का मुझे अवसर मिला था। अपनी उस लखनऊ यात्रा के दौरान मैंने भदंत प्रज्ञानंद जी की पुण्य स्थली पर जाकर उनकी स्मृतियों को सादर नमन भी किया था। बाबा साहब की स्मृतियों से जुड़े सभी स्थल हम भारतवासियों के लिए विशेष महत्व रखते हैं। இந்த மையத்திற்கான கட்டுமான பணிகளை கலாச்சாரத்துறை அமைச்சகம் தொடங்க உள்ளது. 5,493 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த மையம் அமைக்கப்படுகிறது. 750 பேர் பங்கேற்கும் வகையிலான கலையரங்கம், நூலகம், அருங்காட்சியகம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் இந்த மையத்தில் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், துணை முதலமைச்சர்கள் கேசவ் பிரசாத் மௌரியா, தினேஷ் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமது 5 நாள் உத்தரப்பிரதேச பயணத்தை முடித்துக் கொண்டு தனி விமானம் மூலம் இன்று மாலை குடியரசுத் தலைவர் தில்லி திரும்ப உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.